கோவையில் பத்தாம் வகுப்பு மாணவி சாக்குமூட்டையில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் மாநகர காவல்துறை ஆணையர் உமா தெரிவித்துள்ளார். கோவை சரவணம்பட்டி பகுதியில் பத்தாம் வகுப்பு மாணவி கை கால்கள் கட்டப்பட்டு சாக்குமூட்டையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் போலீசார் கட்டட தொழிலாளியான முத்துக்குமார் என்பவரை மூன்று துறைகளின் கீழ் கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாநகர துணை காவல் ஆணையர் உமா பெண்ணின் குடும்ப நண்பர் முத்துக்குமார் என்பவரால் சிறுமி கொலை செய்யப்பட்டதாகவும் முத்துக்குமாருக்கும் பெண்ணின் தாயார் கலைவாணிக்கும் இடையே நகை கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சினை இருந்து வந்ததாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆதாய கொலை உட்பட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய உமா மாணவி காணாமல் போன 11ஆம் தேதி அதே நாளில் கொலை செய்யப்பட்டதாகவும் முத்துக்குமார் மாணவியை கொலை செய்துவிட்டு மாணவியின் தாயுடன் இணைந்து புகார் அளிக்கவும் சென்றதாகவும் அவர் தெரிவித்தார். வீட்டிலிருந்து 150 மீட்டர் தொலைவில் உள்ள புதரில் சிறுமியின் உடல் வீசப்பட்டுள்ளது. அப்பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்பதால் உடலை கட்டி கொண்டு வந்து போட முத்துக்குமாருக்கு எளிதாக இருந்தது என அவர் தெரிவித்தார். மேலும் கைது செய்யப்பட்ட முத்துக்குமாரிடமிருந்து 4 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய உமா பாலியல் துன்புறுத்தல் நடந்துள்ளதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக காத்திருக்கின்றோம் எனவும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பதிலளித்தார். விசாரணையில் அந்த வழக்கு இருந்து வருகிறது. மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து இந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படும்.